ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினமும் நவராத்திரியை பற்றி நாங்கள் பேசி கொண்டு இருக்கிறோம். நவராத்திரி என்பது 9 இரவுகள். அம்பாளுக்குண்டான விரதங்களில் முக்கியமான விரதம் மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம். ஞானத்தை வேண்டி சரஸ்வதியை வேண்டி மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விரதம். இன்றைய தினம் முதல் 3 தினங்கள் துர்க்கை அம்பாளுக்கு முடிஞ்சது. இன்றைய தினம் மகாலட்சுமிக்குண்டான விரதம் இருக்க வேண்டிய நாள். இன்றையோட லட்சுமி விரதம் முடிஞ்சு நாளைய தினம் ஞானத்தை தரக்கூடிய சரஸ்வதிக்குண்டான விரதம். இன்றைய தினம் செல்வத்தையும் செல்வாக்கையும் வேண்டி மகாலட்சுமியை நினைத்து நீங்கள் விரதம் இருக்க வேண்டும். நிறைய புராணங்களில் இதிகாசங்களில் இந்த நவராத்திரி விரதத்தை பற்றி நல்லா விரிவாக சொல்லியிருக்குது. இந்த நவராத்திரி விரதம் இருந்து பலனடைந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறோம். எல்லோரும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விரதம். நாங்கள் இருக்கிறது இல்லை ஐயா, எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆக குறைந்தது ஒரு நேர உணவையாவது தவிர்த்து காலையிலையாவது சாப்பிடாமல் இருங்கோ. மத்தியானம் வாழையில் போட்டு சாப்பிடுங்கோ. இரவு கோயிலில் போய் பூஜைகளை பார்த்து பிரசாதத்தை உண்ட பின் உணவை எடுத்துக்கொள்ளலாம். இது சாதாரணமாக விரதம் இருக்க வேண்டிய தினம். 9 தினங்கள் உபவாசமாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமாக முதல் 3 தினங்களும் விட்டுட்டு 2வது 3 தினங்களும் 3வது 3 தினங்களும் விரதம் இருக்கலாம். அல்லது முதல் 6 தினங்களையும் விட்டுட்டு கண்டிப்பாக சரஸ்வதி பூஜை நடக்கக்கூடிய 3 தினங்களாவது விரதம் இருந்து விஜயதசமி என்று பாராயணம் செய்யலாம். சரி, இன்றைய தினம் மகாலட்சுமிக்குண்டான நாள். இன்றைய தினம் அம்பாளின் தோற்றம் இந்திராணி. இந்திராணி என்கின்ற தோற்றத்திலே அம்பாள் இன்றைய தினம் காட்சி அளிக்கின்றார். இன்றைய தினம் அம்பாளுக்கு நெய்வேதனம் செய்ய வேண்டியது தேங்காய் சாதம். சாதத்தை வச்சு தேங்காயை போட்டுக்கின்றனா தேங்காய் சாதம், அதைத்தான் இன்றைக்கு அம்பாளுக்கு நெய்வேதனம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் சங்கீதம் தெரிந்தவர்கள்னால் பாட வேண்டிய ராகம் நீலாம்பரி ராகம். நீலாம்பரி என்று ராகங்கள் நிறைய ராகங்கள் இருக்குது. அதில் நீலாம்பரி 9 நாளைக்கும் 9 வகையான ராகங்களை பற்றி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ராகத்தை அந்தந்த ராகத்தை அந்தந்த தினங்கள் படித்தால் அம்பாளினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கும். நீலாம்பரி ராகம் இன்றைய தினம் படிக்க வேண்டும். பழ வகைகள் என்ன என்று எந்த பழத்தை நெய்வேதனம் செய்து தானமாக கொடுக்க வேண்டும் என்றால் சாத்துக்குடி அல்லது தோடம்பழம் அல்லது ஓரேஞ்ச் பழம் அல்லது நாரை அல்லது சாத்துக்குடி இந்த பழங்களில் ஒன்றை நெய்வேதனமாக செய்து வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கலாம். இன்றைய தினம் அம்பாளை அலங்காரம் செய்யக்கூடிய பூ வந்து செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவினால் அம்பாளை அலங்காரம் செய்யலாம். செம்பருத்தி பூவினால் மாலை கட்டி அம்பாளுக்கு சாத்தலாம். இன்றைய தினம் அம்பாளை அர்ச்சனை செய்ய வேண்டிய பத்திரங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பத்திரங்களை சொல்கிறேன். அந்த வகையில் இன்றைய தினம் சந்தன இலை, சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளினால் அம்பாளுக்கு அர்ச்சனை செய்யலாம். என்ன நேர்களே, நவராத்திரியினுடைய 6வது நாளை பற்றி இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.